எஸ்தர் 9 அதிகாரம் 21 22 வசனங்களை வாசியுங்கள். எஸ்தர் 9 அதிகாரம் 21 22 வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14-15 தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யவும் வேண்டும் என்று திட்டம் பண்ணினான். பிரியமானவர்களே, இங்கே ஒரு மாதத்தை குறித்து பார்க்கிறோம். அந்த மாதம் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதம். அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதம். பிரியமானவர்களே, அந்த மாதத்தில் அவர்கள் கொண்டாடினார். அவர்கள் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கொருவர் கிஃப்ட்ஸ் கொடுக்கவும் ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார். அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்ததற்கு காரணம் கேலண்டர்லேயே ஒரு பண்டிகை வருகிறபடினாலே அல்ல. கேலண்டர்லே வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு பண்டிகை வருகிறபடினாலே அல்ல. அவர்களுடைய சஞ்சலம் சந்தோஷமாய் மாறினபடியினாலே, அவர்களுடைய துக்கம் மகிழ்ச்சியாக மாறினபடியினால். இன்றைக்கு அநேக வேளைகளிலே பண்டிகை விருந்துண்டு பண்டிகை கொண்டாடுகிறதே துக்கமாக மாறிவிடுகிறது. பண்டிகை வருகிறது என்று சொன்னாலே ஒரு பக்கம் மகிழ்ச்சி என்றாலும் ஒரு பக்கம் வயிற்றை நிறையா பேருக்கு கலக்குகிறது. ஏற்கனவே கடனில் இருக்கிறார். பண்டிகை வருகிறது என்று ஒரு சமூக அழுத்தம், ஒரு சோசியல் ப்ரெஷர். அது ஒருவேளை தீபாவளியாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் பொங்கலாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் கிறிஸ்மஸாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் ரம்ஜானாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் பிறந்த நாளாக இருக்கட்டும். ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறவர்கள் இந்த பண்டிகை நாட்களிலே துணிமணிகள் வாங்க வேண்டியதாக இருக்கிறது, விருந்து செய்ய வேண்டியதாக இருக்கிறது. கஷ்டப்பட்டு கடன் வாங்கி பெண்ணுக்கு திருமணம் செய்திருக்கிறார்கள். தலை தீபாவளி வருகிறது, தலை கிறிஸ்மஸ் வருகிறது. பண்டிகைக்கு பெண்ணையும் மாப்பிள்ளையும் கூப்பிட வேண்டும். மீண்டும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய சவரட்சணங்களை செய்ய வேண்டும். அந்த பண்டிகை அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று சொல்ல முடியாது. பொதுவாக டிசம்பர் 26 ஆங்கிலத்திலே பாக்ஸிங் டே என்று சொல்லுவார். அதற்கு பாக்ஸிங் டே என்று பெயர் வந்ததற்கு காரணம், மற்றவர்களுக்கு வெகுமதிகளை பாக்ஸில் பொட்டணம் பண்ணி கொடுக்கிறதுனாலே அதற்கு பாக்ஸிங் டே என்று பெயர் வைத்தார். ஆனால் பாக்ஸிங்க்கு ஏன் பாக்ஸிங் என்று பெயர் வந்தது என்று தெரியவில்லை. அநேக வீடுகளிலே டிசம்பர் 26 எழுத்தின்படியே பாக்ஸிங் தான் நடக்கும். டுசிங் 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 என்று தான் நடக்கும். கடன் வாங்கி ஒரு நல்ல புடவை வாங்கி கொடுத்திருக்கிறான். அந்த புடவையை உடுத்தி கொண்டு அவள் கோயிலுக்கு போகிறாள், இல்லை மகள் கோயிலுக்கு போகிறாள். இன்னொரு பெண், இன்னொரு ஃப்ரெண்ட் அதை விட விலை உயர்ந்த புடவை உடுத்தி இருக்கிறது. அதான் இவள் வேண்டும் என்று கேட்டால் கணவன் வாங்கி கொடுக்கவில்லை, அப்பா வாங்கி கொடுக்கவில்லை.
கோயில் அதை இன்னொரு உடுத்திருக்கிறத பார்த்த உடனே இவங்க இருதயம் சுக்கு நூறாக உடைந்து விட்டது. இருதயம் சுக்கு நூறாக உடைந்து விட்டு கிறிஸ்துமஸ் செய்தி ஒன்று உள்ளத்தில் போல வீட்டுக்கு வந்து நான் எவ்வளோ கேட்டேன். ஒரு 500 ரூபா அந்த புடவை விட நல்லாச்சு, அதை வாங்கி கொடுக்காமல் போயிட்டேன். ஏனென்றால் அது நம்மை திருப்திப்படுத்தாது. எனக்கு தெரிந்து கிறிஸ்மஸுக்கு நல்லா சூட்டெல்லாம் எடுத்து டான்ஸுக்கெல்லாம் போயிட்டு கிறிஸ்மஸை குடித்து வெறித்து கொண்டாடி விட்டு அடுத்த நாளே அந்த சூட்டை அடகு வைத்தவர்கள் தெரியும். அடுத்த நாள் சாப்பாடு வேண்டுமென்றால் சூட்டை அடகு வைத்தார், நகை போட்டு அலங்கரித்து கோயிலுக்கு போய் எல்லாருக்கும் காட்டி விட்டு அடுத்த நாள் செலவுக்கு அந்த நகையை கொண்டு அடகு வைக்க வேண்டிய நிலையில் இருக்கிறவர்களும் உண்டு. பண்டிகை மகிழ்ச்சி என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சஞ்சலம் சந்தோஷமாய் மாறினபடியினாலே, அவருடைய துக்கம் மகிழ்ச்சியாக மாறினபடியினாலே. அப்படியானால் பண்டிகை கொண்டாடுகிறதே துக்கத்தை கொண்டு வரக்கூடாது, பண்டிகை கொண்டாடுகிறதே நம்முடைய மகிழ்ச்சியை குலைத்து விடக்கூடாது. எது நம்முடைய வாழ்க்கையிலே பண்டிகை? நம்முடைய சஞ்சலம் சந்தோஷமாக மாறுகிறதான் பண்டிகை. எது நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டாட்டம்? நம்முடைய துக்கம் மகிழ்ச்சியாய் மாறுகிறதான் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டாட்டம். அதான் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடுகிறது. பள்ளிக்கு பெறப்படும் போது, கல்லூரிக்கு பெறப்படும் போது மகள் ஏதோ ஒரு காரியம் கேட்கிறாள், காசு கேட்கிறாள். ஃப்ரெண்டுக்கு பேர்த்டே, நான் பேர்த்டே கேஸ் செய்யணும், எனக்கு 1000 ரூபா கொடுங்கங்கிறாங்க. இவங்க கொடுக்க முடியலைங்கிறாங்க. வீட்டில் பெரிய சண்டை வருது, பிரச்சனை வருது, மகள் அழுறா. இல்லை பேர்த்டேக்கு துணி கேட்குறா, அவங்க அதை கேட்குற மாதிரி வாங்கி கொடுக்கல. இல்லை எனக்கு இப்படி ஒரு விலை உயர்ந்த மொபைல் வேணும் அப்படிங்கிற ஒரே அழுகை. அம்மா செய்து வச்சிருக்கிற ஆகாரத்தை சாப்பிட முடியல, விக்கி விக்கி அழுறா. இதா மகிழ்ச்சி? இதா விருந்துங்கிறது? இது எத்தனையோ வீடுகளில் செய்து வைத்த பிரியாணியை சாப்பிட்றதுக்கு முன்பாக சண்டை. பாதி சாப்பிடும்போதே பிளேட்டில் கை கழுவிட்டு எழும்புறாங்க. பெற்றோர் ஆசையாய் வாங்கி கொடுத்த துணியை வச்சு இதை யார் போடுவா அப்படின்னு தூக்கி எறிகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. எது நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம்? எதை நம்முடைய வாழ்க்கையில் விருந்துண்டு கொண்டாட வேண்டும்? நம்முடைய சஞ்சலம் சந்தோஷமாய் மாறினபடியினால், நம்முடைய துக்கம் மகிழ்ச்சியாய் மாறினபடியினால், அதுதான் நம்முடைய பண்டிகை. இதனுடைய பின்னணியை நாம் அறிந்திருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு எஸ்தர் சம்பவம் தெரியுமோ தெரியவில்லை? பிரியமானவர்களே, யூத ஜனங்கள் சுருக்கமாக சொல்லுகிறேன், ஒரு காலகட்டத்திலே அசீரியர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார். அப்போது அந்த அசீரிய நாட்டிலே ஒரு படை தளபதி இருக்கிறார், இராணுவ அதிகாரி. அவருக்கு அங்கே இருந்த ஒரு அடிமையாக இருந்து ஒரு காவலன், மொர்தக்காய் என்று பெயர். அவன் அவரை நமஸ்கரிக்கவில்லை, மரியாதை செய்யவில்லை என்றல்ல, மற்றவர்களைப் போல அவர்களை தெய்வமாக நினைத்து நமஸ்கரிக்கவில்லை. இது இந்த தளபதிக்கு ரொம்ப கோபமாக இருக்குது. ஏன் அந்த மொர்தக்காய் மாத்திரம் இப்படி எனக்கு நமஸ்கரிக்க மாட்டான் என்றால், அவருக்கு ஒரு செய்தி வருகிறது. மொர்தக்காய் மாத்திரமல்ல, பொதுவாகவே இந்த யூத இனத்தைச் சேர்ந்தவர்கள் தங்கள் தேவனை தவிர வேறு யாரையும் நமஸ்கரிக்க மாட்டார்கள். இந்த மொர்தக்காய் யூதனாக இருக்கிறபடியினாலே அவர் உன்னை நமஸ்கரிக்க மாட்டான் என்ற செய்தியை சொல்லுகிறார்கள். இப்போது மொர்தக்காய் மேலே இருந்த கோபம் அந்த தளபதிக்கு யூத ஜனத்தின் மேலேயே மாறுகிறது. இப்படி நம்மை மதிக்காத, நம்மை நமஸ்கரிக்காத இந்த யூத இனத்தையே அழிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறான். அரசனிடத்திலே அவனுக்கு இருந்த செல்வாக்கை உபயோகித்து அவனுடைய திட்டத்துக்கு ஒரு சட்டமும் போடப்படுகிறது. 127 நாடுகள், இந்தியா மட்டும் இந்தியாவோட சேர்ந்து
இந்த 127 நாடுகளிலேயும் பரவி இருக்கிற அந்த அசீரிய சாம்ராஜ்யத்துக்குள்ளே பரவி இருக்கிற எல்லா யூத ஜனங்களையும் அழிக்க வேண்டும், கொல்ல வேண்டும். இது நம்முடைய ராஜாங்கத்துக்கே ஒரு கேடுதல் விளைவிக்கக்கூடிய ஒரு ஜனம் என்று சதித்திட்டத்தை ஏற்றுகிறான். ராஜாவும் அதற்கு இணங்குகிறான். சரி, என்றைக்கு இந்த இனப்படுகொலையை செய்யலாம்? இன்றைக்கும் பல நாடுகளில் இனப்படுகொலை நடக்கிறது. தமிழ் இனப்படுகொலையை பற்றியெல்லாம் கேட்கிறோம். பல நாடுகளில் இனப்படுகொலை நடக்கிறது. அப்படி இந்த யூத ஜனத்தையே அழிக்க வேண்டும் என்று அவன் தீர்மானிக்கிறான். அதற்கு ஒரு நாள் குறிக்கிறான். சீட்டு போட்டு என்றைக்கு அழிக்கலாம்? அன்றைக்கு பொதுவாக சீட்டு அவர்களுடைய தெய்வ சன்னிதானத்தில் போடுவார்கள். ஒருவேளை அவர்கள் வணங்குகிற அந்த தெய்வங்களுக்கு முன்பாக கூட அவர்கள் சீட்டு போட்டிருக்கலாம். என்றைக்கு இவர்களை அழிக்கலாம் என்றால், அதே ஆண்டு 12 மாதம் 13 தேதி சீட்டு விழுகிறது. அப்படி சீட்டு போடுகிறதற்குத்தான் அசீரிய பாஷையிலே பூர் என்று சொல்லுவார். பூர் என்றால் சீட்டு போடுகிறது. சீட்டு போட்டு நாள் குறித்து விட்டார். இந்த செய்தி 127 நாடுகளுக்கும் அரசு முறைப்படி அறிவிக்கப்படுகிறது. எல்லா யூத ஜனங்களுக்கும் கலக்கம். அவர் அழிகிற நாள் குறிக்கப்பட்டு விட்டது. அப்போதான் மொர்தெகாயுடைய அண்ணன் மகளாகிய எஸ்தர், அவர் ராணியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாள். இந்த செய்தி அவளையும் கலங்க பண்ணுகிறது. இப்போ ராஜா இப்படி சட்டம் போட்டாலும், ராஜாதி ராஜாவாகிய தேவன் இந்த சட்டத்தை மாற்ற முடியும் என்பதனாலே மொர்தெகாய், எஸ்தர், யூத ஜனங்கள் முழுவதும் ராஜாதி ராஜாவாகிய தேவனுடைய காலிலே போய் விழ ஆரம்பித்தார். உபவாசத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பத்தோடும் ஜெபத்தோடும் தேவனை ஒருமிக்க தேட ஆரம்பித்தார். தேவன் சூழ்நிலையை மாற்றினார். ராஜாவுக்கு தூக்கத்தை கலைத்தார். ஒரு பழைய குறிப்பேட்டை, ஒரு டைரி எடுத்து பார்க்கிறார்கள். இந்த மொர்தெகாய் யூதர்கள் ராஜாவுக்கு உதவி செய்திருக்கிறார், ராஜாவுக்கு உண்மையாக இருக்கிறார் என்ற செய்தி ராஜாவுக்கு எட்டுகிறது. எஸ்தர் முறையிடுகிறார். அங்கே சூழ்நிலை மாறுகிறது. இப்போது மொர்தெகாயை அந்த ராஜ்யத்திலே முதன்மையான நிலைக்கு கொண்டு வந்து, உங்கள் விருப்பம் என்னவோ அந்த விருப்பத்தின்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ஏற்கனவே உள்ள தீர்மானத்திலே இந்த இனப்படுகொலையை அறிந்து அவங்களெல்லாம் பயந்து கொண்டிருக்க, யார் யார் வேண்டுமானால் அக்கம் பக்கத்தில் இருக்கிற யூதரை கொல்லுங்கன்னு சட்டம் போட்டாச்சு. அவர்களுடைய மரணம், அகால மரணம், அவல மரணம் நிச்சயம். எல்லாரும் சஞ்சலத்தில் இருக்காங்க, துக்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் அப்படியே ஆச்சரியமாய் காயை நகர்த்துகிறார். காட்சி மாறுகிறது. நீங்கள் விரும்புகிறபடி செய்யுங்க என்று சொல்லிவிட்டார். அப்போ இவங்க அவர் கேட்குறாங்க, இந்த யூதர்களுக்கு பகையாக இருக்கிறவர்களெல்லாம் அழிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு பெர்மிஷன் தாங்க, ஒரு சட்டம் போடுங்க என்று சொல்லுகிறார். சரி என்று அந்த சட்டமும் ஏற்றப்படுகிறது. யூத படுகொலைக்கு பதிலாக யூதர் தங்களுக்கு பிரியமில்லாதவர்களை, சத்துருக்களாக இருக்கிறவர்களை அழிக்கலாம் என்று சட்டம் ஏற்றப்படுகிறது. பிரியமானவர்களை என்றைக்கு அழிக்கலாம் என்றால், ஒருவேளை ஆமான் தன்னுடைய தேவ சன்னிதானத்திலே சீட்டு போட்டு ஒரு நாளை குறித்தானே பூர் என்று, அதே நாளிலே அதே 12 மாதம் 13 தேதி யூதருக்கு சத்துருக்களாக இருக்கிறவர்களை அழிக்கும்படியாக தீர்மானிக்கப்பட்டு, அப்படியே ஆமானும் அவனுடைய 10 குமாரர்களும் தூக்கிலிடப்பட்டார்கள். 127 நாடுகளிலேயும் யூதர்கள் தங்களை அழிக்க தேடினவர்களை அழித்தார். தங்களை அழிக்க தேடினவர்களை அழித்தார். 13 தேதி சூசான் அரண்மனையில், கேபிட்டல் சிட்டியில், 13, 14 ஆகிய 2 நாட்களிலே இப்படி அவருடைய சத்துருக்கள் எல்லாம் அழித்தார்கள். அவருடைய சஞ்சலம் சந்தோஷமாக மாறினது. அவருடைய துக்க மகிழ்ச்சியாக மாறினது. இதைத்தான் 12 மாதம்
பதினான்கு பதினைந்து தேதிகளிலே பண்டிகையாக கொண்டாடும்படி மொர்தெக்காய் ஜனங்களுக்கு கட்டளையிட்டான். இந்த எஸ்தர் புத்தகம் முழுவதையும் நாம் வாசித்தால் அதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இல்லாவிட்டாலும் குறிப்பாக ஒன்பதாம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்க வேண்டும். முழு வசனங்களை முழு அதிகாரத்தையும் வாசிக்க நேரமில்லை, ஒரு சில வசனங்களை வாசிப்போம். ஒன்றாம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற பனிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியில் யூதரின் பகைஞ்சர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே அந்நாளிலேதான். எனக்கு இப்படி அவங்களாம் நினைச்சிட்டு இருக்கிறேன். அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞ்சரை மேற்கொள்ளும்படிக்கு. யூதரானவர்கள், யூதரானவர்கள் என்றால் தேவனை துதிக்கிறவர்கள், தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு. யாரெல்லாம் தேவனை துதிக்கிறீர்களோ அவர்களெல்லாரும் உங்களுடைய பகைஞரை, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சக்திகளை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. இயேசுவின் நாமத்திலே வாக்குத்தத்தமாய் நான் சொல்லுகிறேன், யூதரானவர்கள் தேவனை துதிக்கிறவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடியும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. பார்க்கலாம், இன்றைக்கு நம்முடைய பகைஞர் என்று சொல்லுகிறது மாம்சமும் இரத்தமும் அல்ல, மனுஷர் அல்ல. நம்முடைய பகைஞர் என்று சொல்லுகிறது மாமியாரும் மருமகளும் அல்ல. நம்முடைய பகைஞர் என்று சொல்லுகிறது பக்கத்து வீட்டுக்காரர்கள் அல்ல. நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சக்திகள், தீய பழக்கங்கள், சமூக அழுத்தங்கள், பியர் ப்ரெஷர் என்று சொல்லுகிறது போல உடன் உள்ளவர்கள், நண்பர்கள், நண்பிகள், ஃப்ரெண்ட்ஸ், அதனால் உள்ள ப்ரெஷர், அடிமைத்தனம், இவைகளெல்லாம் நம்மை மேற்கொள்ள பார்க்கிறது. நம்மை மேற்கொள்ளுகிற சக்திகளை நாம் மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. ரெண்டாம் வசனம், யூதர் அகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள பட்டணங்களிலே தங்களுக்கு பொல்லாப்பு வரப்பண்ண பார்த்தவர்கள் மேல், தங்களுக்கு பொல்லாப்பு வரப்பண்ண பார்த்தவர்கள் மேல். உங்களுக்கு எது பொல்லாப்பு வரப்பண்ண பார்க்கிறது? கடன் வாங்கி பர்த்டே கொண்டாடுறாங்க, கடன் வாங்கி கல்யாணம் செய்கிறாங்க, கடன் வாங்கி. அன்னைக்கு ஒரு தம்பி சொன்னாங்க, ஐயா நீங்கள் சொல்லும் போதெல்லாம் புரியலை, கடன் வாங்காமல் எப்படி செய்ய முடியும், கடன் வாங்காமல் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது எங்களை கஷ்டமாக இருந்தது. ஆனால் இப்போ தான் அதனுடைய அருமை தெரிகிறது. ஒரு தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி கடன் வாங்கி செய்யாத, கடன் வாங்கி செய்யாத என்று சொன்னேன். கடன் வாங்கி ரொம்ப சந்தோஷமாக காரியங்களை செய்தேன். சரியாக மூன்றாவது நாள் கணவனும் மனைவியும் புது மணமகனும் புது மணமகளும் வந்து நிற்கிறார்கள். ஐயா இவ்வளவு கடன் இருக்கிறது, கண்ணீர் வடிக்கிறார் அந்த மணமகள். இந்த குடும்பத்துக்கு வந்து இந்த குடும்பத்தில் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதே அவளுக்கு என்ன தெரிகிறது, என் புருஷன் ஒரு கடன்காரன். அப்போ நம்மைக்கு பொல்லாப்பு வர பண்ணுகிறது பக்கத்து வீட்டுக்காரன் அல்ல, நமக்கு பொல்லாப்பு வர பண்ணுகிறது நமக்கு நம்மிடத்தில் கடன் வாங்கினவன் அல்ல, நமக்கு பொல்லாப்பு வர பண்ணுகிறோம் நமக்கு கடன் கொடுத்தவன். இனி என்னென்ன காரியங்கள் நமக்கு பொல்லாப்பு வர பண்ணுகிறது? நம்முடைய ஆடம்பரம், நம்முடைய டாம்பீகம், நம்முடைய படோடபம், நம்முடைய சமூக அழுத்தம். அவங்க ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்காங்க, நான் ஃப்ரிட்ஜ் வாங்கணும். அவங்க வீட்டில் ஒரு எல்இடி டிவி இருக்குது, நம்ம வீட்டில் எல்இடி டிவி வாங்கணும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த பழைய டிவியில் பார்த்தா நம்ம கண்ணுக்கு படமே தெரியாது. அவங்க வீட்டில் டிவி இருக்குது, நம்ம வீட்டில் டிவி வாங்கணும். அவங்க வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்குது, நம்ம வீட்டில் தண்ணி இருக்கோ இல்லையோ, ஆனால் நம்ம வீட்டில் வாஷிங் மிஷின் வாங்கணும். இதுதான் நமக்கு பொல்லாப்பை வர பண்ணுகிறது. இதனால தான் நம்முடைய சந்தோஷம் சஞ்சலமாய் மாறி விடுகிறது.
பிரியமானவர்களே வியாதிகள் நமக்கு பொல்லாப்பு வர பண்ணுகிறது இன்றைக்கு அநேகர் சமூக பிரஷர் இருக்கு இந்த டாம்பிகத்துக்கு இந்த படோடபத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க இன்றைக்கல்ல பிரியமானவர்களே ஏறத்தாழ என்னுடைய திரும்ப நாட்டில் 35 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுடைய கிஃப்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டோம் எங்களுக்கு வந்த வெகுமதிகள் எல்லாம் பார்த்தோம் அப்போது எனக்கு 25 வயது சிஸ்டருக்கு 23 வயது பொதுவாக உலகத்தில் சொல்லுவார்கள் அவங்க எவ்வளோ செய்தாங்களோ அதே மாதிரி நம்ம செய்தரணும் அவங்க எவ்வளோ செய்தாங்களோ அதே மாதிரி நம்ம செய்தரணும் அப்படின்னு அந்த வெகுமதிகள் எல்லாம் பார்க்கும்போது சிலர் சில விலை உயர்ந்த வெகுமதிகளை கொடுத்திருந்தார்கள் அவர் நல்ல நிலையில் இருந்தார் நான் சொன்னேன் அவர்கள் செய்தது போலவே நாம் செய்ய வேண்டாம் அவர்கள் அவர்கள் நிலையிலே செய்தார்கள் நாம் நம்முடைய நிலையிலே செய்ய வேண்டும் 25 வயதிலே நாங்கள் பேசின காரியம் ராஜா ஒரு குடியானவனுக்கு தானமாக அவன் கல்யாணத்துக்கு ஒரு ஏக்கர் நிலத்தை எழுதி வைக்கிறார் ராஜா ஒரு குடியானவனுக்கு அவன் க திருமணத்துக்கு ஒரு ஏக்கர் நிலத்தை எழுதி கொடுக்குற அவனுக்கு இருக்கிற சொத்தே இந்த ஒரு ஏக்கர் இப்போ ராஜாவுடைய மகனுக்கு திருமணம் வருகிறது ராஜா செய்தது போல நான் செய்ய வேண்டாமா என்று இந்த குடியானவன் முட்டாள்தனமாக அந்த ஒரு ஏக்கரையும் ராஜாவுக்கு எழுதி வைத்து விட்டு இவன் வெறுமையாய் நிற்கிறான் அவங்க 500 ரூபா மொய் வச்சாங்க நான் கடன் வாங்கியாவது 500 ரூபா செஞ்சிடணும் இன்றைக்கு பிள்ளைகள் மத்தியில் இந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறது பொதுவாகவே நான் தொலைக்காட்சி பார்க்க நேரம் கிடையாது சாப்பிட உட்காரும்போது பார்ப்பேன் அப்படி செய்தி கேட்கிறதற்காக பார்க்க உட்கார்ந்திருக்கும் போது நேற்றைய தினம் என்று நினைக்கிறேன் அந்த அலைவரிசைகளை மாற்றி கொண்டிருக்கும்போது ஒரு விவாத அரங்கம் வந்தது அதில் வாலிப பிள்ளைகள் தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக எப்படி எப்படி தீய வழிகளை கை கொள்ளுகிறார்கள் பெற்றோர் இடத்துல எப்படி திருடுகிறார்கள் பெற்றோர் எப்படி வஞ்சிக்கிறார்கள் என்றெல்லாம் அதில் வந்தது என்னால் வேதனை தாங்க முடியவில்லை அப்படியே என்னுடைய டேபிள்லேருந்து எழும்பி கட்டில் போய் தொப்புன்னு ஆண்டவரே இப்படி பிள்ளைகள் இருக்கிறார்களே 20,000 ரூபாய் கொடுத்து மொபைல் வாங்கி கொடுக்குறான் பெற்றோரை திருடி ஏடிஎம்லேருந்து பணம் எடுத்து ஃப்ரெண்ட்ஸுக்கு செய்யணும் அப்போ அதை நடத்தியவர் சொல்லுகிறார் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு செய்ய வேண்டும் என்ற அன்பு அல்ல செய்யும்போதே என்ன அவன் எனக்கு என்ன செய்வான் நான் 1,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்தால் அவன் என் பேதரிக்கு என்ன தருவான் கேட்குறாங்க நீ எனக்கு என்ன செய்வேன்னே கேட்குறாங்க மற்றவங்கள்லாம் இப்படி செய்கிறாங்க எல்லோரும் ஒரு 1,000, 1,500 செய்கிறாங்க நான் எப்படி குறைவாக செய்கிறது இப்படிப்பட்ட நம்முடைய படாடபங்கள் இப்படிப்பட்ட ஒரு கம்பாரிசன் ஒத்து பார்க்கிறது அவர்களோட நான் நல்லா செய்யணும் அவன் எனக்கு 1,000 ரூபாய்க்கு செஞ்சாப்பான் நான் 1,100 ரூபாய்க்கு செய்யணும் அப்போ அவன் 1,500 ரூபாய்க்கு செய்வான் இந்த கன்சியூமரிசத்தில் உள்ள போட்டா போட்டி தான் நம்முடைய வாழ்க்கையிலே பொல்லாப்பை உண்டாக்குகிறது இது உங்களுடைய அளவிலே மாத்திரமல்ல எங்களை போன்ற ஊழியர்களுக்கும் இருக்கிறது அவன் ஒரு சின்ன கார் வச்சிருந்தா நான் ஒரு பெரிய கார் வைக்கணும் பிரியமானவர்களே அவங்க அப்படி இருந்தால் நான் இப்படி இருக்கணும் அவங்க இப்படி ட்ரெஸ் பண்ணால் நான் இப்படி ட்ரெஸ் பண்ணணும் இப்படிப்பட்ட நம்முடைய சில காரியங்கள் தான் நமக்கு பொல்லாப்பை வரப்பண்ணுகிறது நம்முடைய சந்தோஷம் சஞ்சலமாய் மாறிவிடுகிறது கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் சண்டை வருது பிரிவினை வருது வெறுப்பு வருது ஐயோ எனக்கு அவன் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறானே எனக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறானே எங்கள் அப்பா எனக்கு காசு கொடுக்கல எங்கள் அப்பா கொடுக்குற பாக்கெட் மணி எனக்கு பத்த மாட்டேங்குது எதுக்கு பாக்கெட் மணி பத்தலை எதுக்கு பாக்கெட் மணி வேணும் பிரியமானவர்களே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நான் பல முறை பலருக்கு சொல்லி இருக்கிறேன் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது வருமானம் அல்ல செலவீனம் நம்முடைய வாழ்க்கை தரத்தை சீர்குலைப்பதும் வருமானம் அல்ல செலவீனம் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் சஞ்சலமாய் மாறுகிறது நம்முடைய வருமானத்தினாலே அல்ல நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சந்தோஷம் சஞ்சலமாய் மாறுகிறது செலவீனத்தினாலே
அப்போ நம்முடைய சஞ்சலம் சந்தோஷமாய் மாறும்போது தான் நமக்கு ஜெயஜீவியம் கிடைக்கிறது. அப்போ நமக்கு பொல்லாப்பு வரப்பண்ணது அப்பா இல்லை அம்மா இல்லை மாமனார் இல்லை மாமியார் இல்லை பிள்ளைகள் அல்ல, நமக்கு பொல்லாப்பை வரப்பண்ணின சில காரியங்கள் உண்டு. அநேகர் சொல்லுவாங்க யாரோ செய்த செய்வினம்பாங்க, யாரோ செய்த செய்வினை அல்ல, 99 நாம் கஷ்டப்படுகிறது நம்ம செஞ்ச வேணதான். யாரோ செய்வினை செய்தபடி அல்ல, நம்முடைய கஷ்டங்களுக்கு காரணம் நம்முடைய செய்வினை, நம்ம செஞ்ச வேணை. என் மதியினத்தினால என் புண் அழுகி நாற்றம் எடுக்கிறது. அப்படியானால் நமக்கு பொல்லாப்பு வரப்பண்ண பார்த்தவர்கள் மேல் கை போட கூடிக்கொண்டார்கள். நமக்கு பொல்லாப்பு வர பார்த்தவைகளை அழிக்க நமக்கு தெரியணும். ஹல்லேலூயா. எனக்கு கடன் தான் எனக்கு பொல்லாப்பை கொண்டு வருதுன்னா அந்த கடனை அழிக்க தெரியணும். என்னுடைய படோடபம் தான் எனக்கு பொல்லாப்பை கொண்டு வருகிறது என்றால் என் பொல்லாப்பை அழிக்க தெரியணும். பிரியமானவர்களே, ஒரு வாலிப பிள்ளையிடத்தில் கேட்டார்கள், உனக்கு பாக்கெட் மணி பத்தலை, எங்கள் அப்பா கொடுக்குற காசு பத்தலை, எங்கள் அப்பா கொடுக்குற காசு பத்தலைன்னு சண்டை போடுறியே, உனக்கு எவ்வளோ பாக்கெட் மணி இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு கேட்டேன். நிறைய வேணும். மாதம் 1000 ரூபாய் கொடுத்தால் சந்தோஷமாக இருப்பியா? இல்லை, பத்தாது. 1000 ரூபா பத்தவே பத்தாது. 1000 ரூபா பத்தாதா? அப்போ எங்கள் அப்பா என் ஃபோனுக்கு சிம்மு சார்ஜ் பண்ணுவாரா? எனக்கு 1000 ரூபா சிம்முக்கே பத்தாது. சரி, உனக்கு எவ்வளோ வேணும்? ஒரு கல்லூரியில் படிக்கிற பிள்ளை சொல்லுகிறார், எனக்கு ஒரு 15,000 இருந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஒரு 15,000 இருந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம், சம்பாதிக்கலை, 5 காசு சம்பாதிக்கலை, என்னமா பண்ண போற 15,000? என் காலேஜ் பக்கத்துலேயே ஃபுட் கோர்ட் இருக்கு, நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஃபுட் கோர்ட் போவோம். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் கிஃப்ட்ஸ் வாங்கணும், எப்படியும் 2-3 ஃப்ரெண்ட்ஸுக்காவது எவ்ரி மந்த் பர்த்டே வருது, அது ஒரு 1000 ரூபான்னா கூட எனக்கு அதுக்கே ஒரு 5000 ரூபா போயிடும். நாங்கள் ஜாலியாக எங்கேயாவது என்றைக்காவது ஒரு நாள் லீவு நாளில் டூர் போவோம். ஸ்கூலில் காலேஜில் எங்களால் பார்த்து பேசவே முடியலை. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்னை கூப்பிடும்போது நான் எப்படி போகாமல் இருக்க முடியும்? அவன் காசில் ஓசிக்க நான் போக முடியும்? 1 மாதம் நானும் ஸ்பெண்ட் பண்ணணும்ல. பிரியமானவர்களே, நமக்கு பொல்லாப்பு வர பண்ணுகிற இப்படிப்பட்ட சமூக பழக்கங்கள் இதை ஜெயப்படுக்க தெரியணும். பொல்லாப்பு வரப்பண்ண பார்த்தவர்கள் மேல் கைபோட கூடிக்கொண்டார்கள். நம்ம எல்லாரும் ஒருமனப்படணும். கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் கூடிக்கொள்ளணும். எது எது நம்முடைய குடும்பத்துக்கு பொல்லாப்பை வர பண்ணுகிறது? கணவன் உட்காரணும், மனைவி உட்காரணும், பிள்ளைகள் உட்காரணும். அவர்கள் கூடிக்கொண்டால் தான் அந்த அரக்கனை அழிக்க முடியும். நமக்கு பொல்லாப்பு வர பண்ண பார்த்தவர்கள் மேல் நாம் ஜெயம் எடுக்க முடியும். உங்கள் மேல் பொல்லாப்பு வர பண்ணுகிற சக்தி எதுன்னு முதல்ல அதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஏன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கு வர, அந்த திருடன் யார்? அந்த பொல்லாப்பை வர பண்ணுகிறவன் யார்? அது பணோடமா பெருமையா? பிரியமானவர்களே, அநேக மாயைக்குள்ளே மாட்டி கஷ்டப்படுகிறோம். ஒரு முறை கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு ஞானஸ்நான ஆராதனை, அன்றைக்கு நான் தான் அங்கே கன்வென்ஷன் பிரசங்கியாக போயிருந்தேன், நான் தான் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அங்கெல்லாம் அது கிட்டத்தட்ட அடக்க ஆராதனை மாதிரியே இருக்கும். கொட்டு அடித்து பாட்டு பாடிக்கொண்டு சபையிலிருந்து அந்த ஏரியோ இல்லாவிட்டால் அந்த வாய்க்காலோ ஆற்று படுக்க அங்கே எல்லாரும் ஊர்வலமாக போவார். அங்கே பொதுவாக ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பாக நகையெல்லாம் கழட்டி விடுவார். எல்லாரும் வரிசையாக நிற்கிறோம், நானும் போதகரும் முன்னாலே நிற்கிறோம், கொட்டெல்லாம் ரெடியாக இருக்குது. ஞானஸ்நானம் எடுக்கிறதுல ஒரு பிள்ளையை காண, அந்த பிள்ளை நகையெல்லாம் கழட்டிட்டு எங்கே எங்கன்னு அவசரமாக ஓடி வருகிறார். எங்கம்மா போயிருந்தேன்னா, இல்லை வாட்ச் கெட்டு வரப்போனேன். அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், ஏமா ஞானஸ்நானம் கெட்ட வாட்ச் எடுக்க போகிறேன், டைம் பார்த்து ஞானஸ்நானம் எடுக்கும்போது தான் வாட்சை கலட்டிடுவேன், எது கட்டுறதுன்னு. அது ஒரு இருக்கணும், ஒரு அந்தஸ்து.
நமக்கு பொல்லாப்பு வர பண்ண பார்த்தவர்கள் மேல் கை போட கூடி கொண்டார்கள் எல்லாரும் கூட குடும்பம் கூடி வரணும் சபை கூடி வரணும் சபை கூடி வரணும் சிலருக்கெல்லாம் நான் ஆலோசனை சொல்லும்போது வேதனைப்பட்டவர்கள் அவர்கள் வேதனைப்படும்போது என் ஆலோசனை எவ்வளவு சரி என்று நினைக்கிறார்கள் அந்த ஆலோசனை பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள் சஞ்சலம் சந்தோஷமாக மாறுகிறது அப்போ பாஸ்டரும் போதகரும் கூட வேண்டும் கூடி சத்துருவை அழிக்க நாமே ஒருவருக்கு ஒரு விதமாக மனைவி கணவனை வயது கொண்டு கணவன் மனைவியை வயது கொண்டு ஒன்றை போய் ஏன் கட்டணும்னு அதெல்லாம் தருத்திரம் தருத்திரம் அவனை கட்டினபடியினாலே அல்ல வரவுக்கு தக்க செலவு செய்ய முடியாதபடியினாலே தருத்திரம் உங்க அப்பா ஏதாவது கொடுத்தானா கட்டின துணியோடு அனுப்பிட்டானே இப்படி மாமனார்கிட்ட கையேந்தி தான் வாழணுங்கிற ஒரு அவல நிலை அநேகருடைய வாழ்க்கையில் பாவம் அவங்க தன் மனைவி தன் பிள்ளைகளை தங்களாலே காப்பாற்ற முடியாது ஐயோ பாவம் என்று பார்த்து மாமனார் பிச்சை போட்டால்தான் இந்த குடும்பமே நடக்கும் என்ற நிலையில் சிலர் இருக்கிறார்கள் அவர்களுக்காக பரிதாபப்படுகிறதே தவிர என்ன செய்கிறது பிரியமானவர்களை எழும்பணும் நமக்கு பொல்லாப்பு வர பண்ண பார்த்தவர்கள் மேல் கைபோட கூடிக்கொண்டார்கள் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது இருந்தது நம்ம எல்லாம் கூடி வருவோமே அண்ணா அரசனுடைய சட்டத்தையே தேவன் மாற்றி இருக்கிறார் ஒருத்தர் நமக்கு விரோதமாக நிற்க முடியாது அவர்களை பற்றிய ஜனம் அவர்களை பற்றிய பயம் ஜனங்களுக்கு உண்டாயிற்று மூன்றாம் வசனம் வாசியுங்கள் நாடுகளின் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துறைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் யூதருக்கு துணை நின்றார்கள் நீங்க மாத்திரம் யூதராக நில்லுங்க அன்றைக்கு இந்த ஆமானை நான் நமஸ்கரிக்க மாட்டேன் மற்ற அதிகாரிகளுக்கு மரியாதை செலுத்த அவர்களை தெய்வமாக நான் நினைக்க மாட்டேன் நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் சிலர் சொல்லுவாங்க உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன் என்றைக்கும் வாயிலிருந்து அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ஒருவேளை தவறி வெளியே வந்தாலும் சரி தேவ சமூகத்தில் நின்று சொல்கிறேன் அன்றைக்கே உன்னை காத்து கொண்டிருக்கிற அவருடைய நிழல் உன்னை விட்டு விலகிவிடும் என்றைக்கு நீ ஒரு மனுஷனை பார்த்து ஒரு மனுஷியை பார்த்து ஒரு அதிகாரியை பார்த்து நான் உங்களை தான் சார் மலை போல நம்பிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றியோ இயேசுவின் நாமத்தில் சொல்றேன் அன்றைக்கே உன்னை காத்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய நிழல் உன்னை விட்டு விலகிவிடும் என்றைக்கு ஆண்டவரே நான் உன்னை தான் நம்பி இருக்கிறேன்னு சொல்றோமோ அன்றைக்கு அந்த நிழல் நம்ம படும் இன்றைக்கு சிலர் மனுஷனை பார்த்து எந்த தெய்வமேங்கிறாங்க அந்த தெய்வம் அவளை கை கொடுக்கும் என்று சொல்லி இந்த தேவன் விலகிடுவார் பிரியமானவர்களே நம்ம யூதர் என்று நிற்போமே ஆனால் அவன் யூதனானால் அவன் யூத ஜாதியானால் அவன் உண்மை நமஸ்கரிக்க மாட்டான் சொல்றாங்க அவங்களுக்கே தெரியுது அவன் யூத ஜாதியானால் உண்மை நமஸ்கரிக்க மாட்டான் அப்படி யூதனாக நிற்கணும் சத்தியத்துக்கு சாட்சியாக நிற்கணும் நமக்கு அளித்த வசனத்துக்கு உறுதியாக நிற்கணும் எல்லாருக்கும் சோசியல் பிரஷர் உண்டு என்னுடைய வாலிபத்தில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று இதே சென்னையிலே கல்லூரியிலே நான் மாணவனாக இருந்திருக்கிறேன் அப்படியானால் கல்லூரி மாணவர்கள் மத்தியிலே எப்படிப்பட்ட பிரஷர் மற்றவர்களுக்கு இருக்குமோ உங்களுக்கு இருக்கிறதோ அதே பிரஷர் எனக்கும் இருந்திருக்கிறது இதே சென்னையிலே இதே விமன் கிறிஸ்டியன் காலேஜில் சிஸ்டர் படிச்சிருக்கிறாங்க அதே விமன் கிறிஸ்டியன் காலேஜில் ஹெப்சி படித்திருக்கிறாள் அதே காலேஜில் நீங்கள் படிக்கலாம் வேறு கல்லூரியில் படிக்கலாம் இன்றைக்கு நண்பர்களால் உள்ள அழுத்தம் என்ன என்பது எங்களுக்கு தெரியும் பாஸ்டர் சாம்சுந்தரம் ஐயா அவர்கள் ரொம்ப பிரபலியமான பச்சையப்பாஸ் கல்லூரியில் தான் படித்தார் பச்சையப்பன் கல்லூரியில் ஐயா படிக்கும்போது அவர்களுக்கு இருந்த பட்ட பேர் சாமி வாரான் டேய் சாமி வாரான் சாமியார் வாரான் சாமியார் வாரான் பிரியமானவர்களே இன்றைக்கு அவர் சாமியார் வர்றான்னு சொல்லி அவரை கேலி பண்ணினவர்கள்லாம் எங்கே இருக்கிறாள் யார் என்று தெரியாது ஆனால் அன்றைக்கு அந்த சமூக அழுத்தத்தில் அமிழ்ந்து போகாமல் சாட்சியாக நின்றானே ஒரு சாமியா
இன்றைக்கு ஆயிரங்கள் பதினாயிரங்கள் அவருங்க ஆவிக்குரிய தகப்பன் என்று சொல்லுகிற நிலைக்கு தேவன் உயர்த்தினார். நாம் யூதராக நிற்போம் என்று சொன்னால், நின்று காட்டுவோம் என்று சொன்னால், அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துரைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் நமக்கு துணையாயிருப்பார்கள். நீங்கள் மாத்திரம் கர்த்தருக்கு என்று சாட்சியாக நில்லுங்க. உங்கள் மேனேஜர், உங்கள் ஆஃபீஸர், உங்கள் ஜெனரல் மேனேஜர், டிப்டி மேனேஜர், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாரும் உங்களுக்கு துணை நிற்பார்கள். இயேசுவின் நாமத்திலே நான் சொல்லுகிறேன். நான் மாத்திரம் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்போம் என்றால் தேவ தயவு மாத்திரமல்ல மனுஷ தயவு நமக்கு கிடைக்கும். வாசியுங்கள். முர்தெக்காயினால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது. முர்தெக்காயினால் உண்டான பயங்கரமே அவர்களை பிடிக்கும் என்றார். இயேசு கிறிஸ்துவினால் உள்ள பயங்கரம் அவர்களை பிடிப்பது எவ்வளவு நிச்சயம். நான்காம் வசனம். முர்தெக்காய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான். கர்த்தர் உங்களை பெரியவனாக்குவார். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும், உங்களுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாகும். இந்த மொர்தெகாய் என்பவன் மேன்மேலும் பெரியவனானான். மேன்மேலும் 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 நீங்கள் பெரியவர்களாவீர்கள். வேதம் சொல்லுகிறது அவர் நம்மை பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களிலே நடக்க பண்ணுவார். நீ கர்த்தருக்காக மாத்திரம் வைராக்கியம் பாராட்டி பாருங்க. என்ன சட்டம் வரட்டும், யூதன் என்றால் நான் யூதன் தான். புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. இந்த சட்டம் போட்டபடினாலே நான் ஆமான் காலிலே போய் விழமாட்டேன். நான் ஆமான் காலிலே விழுகிறதை விட தேவனுடைய காலிலே நான் விழுந்து விட்டு போகிறேன். ஆமான் காலிலே போய் நான் விழுந்து கிடக்கிறதை காட்டிலும் உபவாசத்திலும் ஜபத்திலும் என்னை படைத்த தேவனுடைய காலிலே விழுகிறேன் என்று சொல்லுகிறானே அவன்தான் யூதன். யூத கோத்திரத்து பாலசிங்கம் இஸ்ரவேல் பாலசிங்கம் போல எழும்புவான். பாலசிங்கம் என்றால் இளஞ்சிங்கம், கலட்டு சிங்கம் இல்லை. இஸ்ரவேல் பாலசிங்கம் போல எழும்புவான், துஷ்ட சிங்கம் போல நிமிர்ந்து நிற்பான். கெட்ட சிங்கம், மொரட்டு சிங்கம், துஷ்ட சிங்கம் போல நிமிர்ந்து நிற்பான். லெட் கம் வாட் மீ, அந்த கிறிஸ்தவ பாலசிங்கம் போல எழும்புவான். அந்த மொர்தெக்காய் மேன்மேலும் மேன்மேலும் பெரியவன். கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தை சொல்றான். அந்த மாதத்தில் அவருடைய சஞ்சலம் சந்தோஷமாய் மாறினது, அவருடைய துக்கம் மகிழ்ச்சியாய் மாறினது. 17 வசனம் வாசியுங்கள். ஆதார் மாதத்தின் 13 தேதியிலே, ஆதார் மாதத்தின் 13 தேதியிலே இப்படி செய்து தங்களுடைய சத்துருக்களை எல்லாம் மேற்கொண்டு தங்களுக்கு பொல்லாப்பு வர பண்ணினவர்களை எல்லாம் அழித்து இப்படி செய்து 14 தேதியில் இளைப்பாரி, 14 தேதியிலே இளைப்பாரினார். நமக்கு இளைப்பாறுதல், இளைப்பாறுதல் என்றால் படுத்து தூங்குறது இல்லை, அது சோம்பேறித்தல். இளைப்பாறுதல் என்றால் விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை கொண்டாடுகிறது. இளைப்பாறுதல் என்றால் தூங்குறதில்லை, அது சோம்பேறித்தம். எப்போ நம்ம விருந்துண்டு நல்ல ஒரு 64 வகை சாப்பாடு செய்து கூட்டு செய்து 64 வகை, ஆமாம் செய்வாங்க அந்த நாட்கள், 64 வகை, 16 வகை கூட்டெல்லாம் நான் சாப்பிட்ருக்கேன். அவியல், பொறுவல், சீவல், வறுவல், இப்படி வரும், வல்லு வல்லு வல்லுன்னு 16 வல்லு. பிரியமானவர்கள், விருந்துண்டு இளைப்பாறுதணும்னா போய் படுத்துறாதீங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஆண்டவர் கொடுத்த ஜெயத்தை சந்தோஷமாக கூப்பிடுங்க. யாரெல்லாம் கூப்பிடணுமா? நண்பர்களுக்கெல்லாம் போர்ஷன்ஸ் அனுப்பணுமா? ஏழை எளியவங்களெல்லாம் நினைக்கணுமா? பாஸ்டரை விட்டுறாதீங்க, பாஸ்டர்மா விட்டுறாதீங்க, கூப்பிடுங்க. விருந்துண்டு என்ன சொல்லணும்? இப்படி நான் ஒரு காலத்தில் படோடபத்துக்கு அடிமையாக இருந்தேன், வீண் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு, அதுக்கு தான் நான் விருந்து வச்சுருக்கேன்.
முந்தியெல்லாம் மற்றவங்க இப்படி செய்கிறாங்க அவங்க இப்படி செய்கிறாங்க அப்படியெல்லாம் நான் எனக்கே பொல்லாப்பு வர பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் ஜெயம் கொடுத்துட்டாரு, டிவியிலேருந்து ஜெயம் கொடுத்துட்டாரு. 24 மணி நேரமும் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். ஃபோன் பேசுகிறதுனாலே எனக்கு என் புருஷனுக்கும் சண்டவர். ஒரு நாள் என் ஃபோனை எடுத்து அவர் தூக்கி எரிஞ்சிட்டார். உடனே நான் அவர் பாக்கெட்டில் இருந்த காசை எடுத்துகிட்டு போய் இன்னும் விலை இருந்த ஃபோன் வாங்கிட்டேன். ரெண்டு பேரும் டெய்லி சண்டை போடுவோம். இவ ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்துட்டார். எங்கள் பாஸ்டர் சொன்னார், காலையிலேயே நீ எழுதி வை. நான் எழுதி வச்சு ஃபோன் பண்ண ஆரம்பித்தேன். எங்கள் சஞ்சலம் சந்தோஷமாக மாறிடுச்சு. அதுக்கு தான் வீட்டில் விருந்து வச்சுருக்குறோம். வாங்க வந்து சாப்பிடுங்க. எதுக்கு விருந்து வைங்க? உங்களுடைய பொல்லாப்பை நீங்கள் அழித்தபடினாலே, உங்களுக்கு வர இருந்த பொல்லாப்பில் நீங்கள் ஜெயம் எடுத்தபடியினாலே, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினபடியினாலே, உங்களுடைய சஞ்சலம் தவிப்பும் ஓடி போனபடியினாலே விருந்து கொண்டாடுங்க. சந்தோஷமா கணவன் மனைவி பிள்ளைங்க இதுவரைக்கும் ஒரே சண்டையா இருந்துச்சு, ஆண்டவர் எங்களுக்கு ஜெயம் கொடுத்துட்டாரு. பிள்ளைகள் சொன்னாங்க, அம்மா இனிமே நாங்கள் கர்த்தருக்குள்ளாக உங்களை கீழ்படிவோம்மா, உங்களை நாங்கள் சந்தோஷமா வச்சுக்கிறோம்மா. பெற்றோர் சொல்ல, பிள்ளைகளை நாங்களும் உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறோம், உங்களை என்ன தேவையோ அதை நாங்கள் செய்கிறோம். ஜெயம் எடுத்தாச்சு அந்த குடும்பம், சந்தோஷம். உடனே விருந்து செய்கிறாங்க. அதான் இழைப்பாது. அது வரைக்கும் ஒரே சந்தில் பாஸ்டர் ஜெபிங்க, பாஸ்டர் என் மகனுக்காக ஜெபிங்க, என் மகளுக்காக ஜெபிங்க, எங்கள் அம்மாவுக்காக ஜெபிங்க, அப்பா வந்து அப்பா அம்மா வந்து சொல்கிறாங்க பிள்ளைக்காக ஜெபிங்க, அவங்க போனோடனே பிள்ளை வந்து சொல்லுது எங்கள் அப்பா அம்மாவுக்காக ஜெபிங்க. என்ன பயங்கரமாக இருக்கு. எது நம்முடைய வீட்டில் கொண்டாட்டம்? ஜெயம் கிடச்சிருச்சு. குடும்பம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது. எல்லாரும் ஒன்றா உட்காந்து அந்த ஒலிவ மரத்தை சுற்றி இருக்கிற ஒலிவ மர கன்றுகளைப் போல பந்தியில் உட்கார்ந்து தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து, ஓ ஹல்லேலூயா, அதாங்க உண்மையான பண்டிகை. ஒரு ஏழை மனுஷன், ஒரு ரிக்ஷாக்காரன், அந்த காலத்தில் கை ரிக்ஷா இழுக்கிறான், ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அந்த பிள்ளைகளை பார்த்தா நல்லா கொளுத்து, அப்படி பார்க்கவே நல்லா மெருகேறி இருப்பாங்களாம், நல்லா குழு குழுன்னு இருப்பாங்களாம். எல்லோருக்கும் ஒரு பெரிய கேள்வி, இந்த பிள்ளைகள் மாத்திரம் எப்படி இவ்வளோ செழிப்பாக இருக்குது? மனைவி எல்லாமே நல்லா இருப்பாங்க. இவன் ரிக்ஷாக்காரன் தானே, ராத்திரி எங்கேயாவது கொள்ளை அடிக்கானா, பிக் பாக்கெட் அடிக்கானா? எப்படி நம்ம பிள்ளைகள்லாம் வாடி வதங்கி இருக்குது, நம்ம மனைவியெல்லாம் தோல் சுருங்கி இப்படியெல்லாம் இருக்கிற, இவங்க எப்படி இவ்வளோ செழிப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம். ஒருவேளை இவன் எங்கேயாவது கொள்ளை அடிக்கணும் அப்படி. ஒரு நாள் இவ என்ன எப்படி சாப்பிட்றாங்க, என்ன சாப்பிட்றாங்க பார்த்துடணும்னு வெயிட் பண்ணேன். 4-5 பேர் ரகசியமாக இருந்து பார்க்குறேன். இவன் பகலெல்லாம் ரிக்ஷா இழுத்து முடித்து பலவீனத்தோடு வர்றான். அன்னைக்கு சேர்த்த கொஞ்சம் காசை கொண்டு வந்து மனைவிட்ட கொடுக்குறான். மனைவி ஓடி போய் கொஞ்சம் நொய் அரிசியோ கொஞ்சம் கம்போ கேழ்வரகோ காப்பியோ என்னத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு ஓடிவார். இதற்குள்ளாக அவன் அலுப்பு தீர கொஞ்சம் தண்ணி எடுத்து உடம்பில் ஊற்றிட்டு சந்தோஷமாக தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளையும் ரிக்ஷாவில் ஏற்றிக்கிட்டு ரவுண்டு போகிறான். எல்லா பிள்ளைவரே சிரிப்பு, ஜாலியாக களைப்பெல்லாம் பாராமல் பிள்ளைகளை கூட்டிகிட்டு ரெண்டு ரவுண்டு சுற்றிட்டு வார். அதுக்குள்ளே அந்த அம்மா ஏதோ கேப்பக்கூழோ இல்லைன்னா அந்த கம்பங்கூழோ எதையோ ஒன்றும் இல்லை, நொய் அரிசியை போட்டு ஒரு கஞ்சியோ வடித்து வச்சுட்டான். பக்கத்தில் பார்த்துட்ருக்கேன், என்ன சாப்பிட்றாங்க? அப்பா பிள்ளைங்க ரெண்டு பேரும் உட்கார்றாங்க. எல்லாம் உடஞ்ச அலுமினிய கோப்பை, பிள்ளைங்களால் சந்தோஷமாக உட்காந்த உடனே எல்லாரும், ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல ஆகாரத்துக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் அப்படின்னு பிள்ளைங்க எல்லாம் ஸ்தோத்திருக்கிறாங்க சந்தோஷமா. இந்த கோப்பையில் அந்த அம்மா அந்த கஞ்சை ஊத்துற மகிழ்ச்சியோடு கொடுக்குறா. மன நிறைவோடு புருஷன் பிள்ளைங்க எடுத்து அந்த கஞ்சை குடிக்கிறாங்க. தேவாமிர்தத்தை குடிக்கிறது போல குடிக்கிறாங்க. பார்த்து கொண்டு கண்களெல்லாம் கண்ணீர் விட ஆரம்பித்தது. அங்கே தான் கர்த்தர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை விலக்குகிறதை பார்க்க முடிகிறது. சண்டையோடு கூடிய சஞ்சலத்தோடு கூடிய விருந்து சாப்பிட உடம்பில் சேரவே சேராது. உனக்கு பெப்டிக் அல்சர் தான் வரும், ஹைபி பிபி தான் வரும்.
ஆனா இலக்கறியானாலும் மரக்கறியானாலும் கஞ்சி ஆனாலும் சந்தோஷத்தோடு தேவனை துதித்து குடிச்சு போகிற அதாங்க விருந்து. அதான் விருந்து. இன்றைக்கி எத்தனை பேர் வீட்டுக்கு போனோன்னு பிள்ளைங்களோட விளையாட முடியும், அந்த ரிக்ஷாக்காரனால் விளையாட முடிஞ்சது. எத்தனை பேர் பிள்ளைங்களை கூட்டி இப்படி சுத்த முடியும், வீட்டில் போனோன்னு தான் டிவியை போட்டு உட்காந்துடுறோமே. இன்றைக்கு உண்மையாக நான் நினைக்கிறேன், அநேகர் திருமணத்தில் ஒரு ஆணையோ பெண்ணையோ திருமணம் செய்கிறதுக்கு பதிலாக ஒரு டிவி பெட்டிக்கு மேரேஜ் பண்ணிட்டு உட்காந்துருக்கலாம். அப்படியே போர் அடிக்கும்போது டிவியை கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்க வேண்டியது. எதுக்கு டிவி? அதான் மொபைல்லையே வருது. எதுக்கு பிள்ளைகள்? நமக்கு டிவியோடைய நேரம் செலவழிக்க டைம் இல்லை. இளைப்பாறி விருந்துண்டு சந்தோஷப்படுகிற நாள் ஆக்கினார். 18 சூசானில் உள்ள யூதரோ என்றால் அந்த மாதத்தின் 13 14 தேதியிலும் ஏகமாய் கூடி 15 தேதியில் ஏகமாய் கூடி சத்துருக்களை அழித்தார்கள். 13-14 தேதிகளிலே ஏகமாய் கூடி சத்துருக்களை அழித்தார்கள். 15 தேதியிலே இளைப்பாறி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். ஆதலால் அலங்கமில்லாத ஊர்களில் குடியிருக்கிற நாட்டுப்புறத்தாரான யூதர்கள் ஆதார் மாதத்தின் 14 தேதியை சந்தோஷமும் விருந்துண்கிற பூரிப்புமான நாளும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்புகிற நாளும் ஆக்கினார்கள். மொர்தெகாய் இந்த வர்த்தமானங்களை எழுதி சமீபத்திலும் தூரத்திலும் இருக்கிற அகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள எல்லா யூதருக்கும் நிருபங்களை அனுப்பி வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14-15 தேதிகளை யூதர் தங்கள் பகைஞ்சருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து. உண்மையாக தாழ்மையாக சொல்கிறேன், இன்னும் முன்வர முடியலை. இந்த மாதம் நம்முடைய சஞ்சலம் சந்தோஷமாய் மாறின மாதமாக, நம்முடைய துக்கம் மகிழ்ச்சியாய் மாறின மாதமாகவும் நம்ம ஆசரிக்க அதில் எல்லாரும் தீர்மானம் பண்ணி, ஆண்டவரே எங்களுடைய துக்கம் மகிழ்ச்சியாய் மாறின மாதம் ஐயா, எங்களுடைய சஞ்சலம் சந்தோஷமாய் மாறின மாதம் ஆண்டவர். இந்த மாதத்தை அப்படி மாற்றித்தார். நான் வாசிக்கிறோம் யோவான் 16:20 முதற்கொண்டு வசனங்களை வாசித்து கடந்து போகிறேன், நேரம் இல்லை. யோவான் 16:20 மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். ஒருவேளை இன்னைக்கு இப்படிப்பட்ட சில காரியங்களை கேட்கும் போது நமக்கு வேதனை, என்னங்கள் இப்படி சொல்றீங்க, என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க என்று இருக்கும். நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் கடன் வாங்கி விருந்து கொண்டாடி எல்லாருக்கும் பிரியாணி போடுங்க, நல்லா மட்டன் பிரியாணிக்கு சிக்கன் சைட் டிஷ்ஷு எல்லாம் போடுங்க, உலகம் சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர். ஊர் உலகம் சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எப்படி? வாசியுங்கள். ஸ்திரீயானவர்களுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் ஒரு வேதனையின் ஒரு காலம் உண்டு, பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷம். ஒரு மனுஷன் பிறந்தான், ஜெய ஜீவியத்தை காட்டு. இப்படி பிரசங்கத்தை கேட்டு நான் மனுஷனா மாறிட்டேன், நான் செத்த மீன் போல உலகத்தின் வெள்ளத்திலே அடித்து கொண்டு போகப்பட்டு கொண்டிருந்தேன், இன்றைக்கு எதிர்நீச்சல் போடுகிற ஒரு உயிரோடு மீனாக மாறிவிட்டேன். ஒரு மனுஷன் பிறந்தான், நான் மனுஷன் ஆயிட்டேன். பவுல் எழுதுவார், உங்கள் இடை கட்டி கொண்டு புருஷராயிருங்கள். இந்த உலகத்திலே ஒரு மனுஷன் பிறந்தான் என்று சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். எப்போ சந்தோஷம் வருகிறது? ஒரு மனுஷன் பிறக்கிறபடியினால்.
22 வாசியுங்கள். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். இன்றைக்கு இந்த ஆராதனையில் உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் தரிசிப்பீர்களேயான. இன்னைக்கு துக்கப்படுறீங்க, ஆனா இயேசு உயிர்த்தெழுந்தவராக நமக்கு வெளிப்படுவாரே. என் இயேசுவை நான் தரிசிப்பேன் ஏனால் அந்த ஒரு கிளிம்ஸ் கிடைக்குமே, அந்த ஒரு பரலோக தரிசனம் எனக்கு கிடைக்குமே ஏனால் அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவன் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். இந்த சந்தோஷத்தை யாரும் எடுத்து போட முடியாது. இது மெய்யான சந்தோஷம். என்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு என்னுடைய வாழ்க்கையில் இடைப்படுகிறாரோ அப்போ வர்ற சந்தோஷம். அதனால தான் வாசிக்கிறோம் யாத்திராகமம் 3:7. மன்னித்து கொள்ளுங்கள், வசனங்களை வாசித்து சீக்கிரமாய் கடந்து போகிறேன். யாத்திராகமம் 3:7 வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர், எகிப்திலிருந்து என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு, ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர் ஐ நோ தேர் சாரோஸ். அவங்க சஞ்சலத்தை நான் அறிந்திருக்கிறேங்கிறார். இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவிக்கிறார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறார். இங்கே வாசிக்கிறோம், ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் என்றார். தேவன் விடுவித்தாரா விடுவிக்கவில்லையா? அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். அவளுடைய வேதனையின் கூக்குரலை கேட்டார். ஆனால் நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன், அவர்கள் விடுதலை பெறவில்லை. அவர் விடுவித்தார், அவர்கள் விடுதலை பெறவில்லை. ஏன் விடுதலை பெறவில்லை? எகிப்திலிருந்து வெளியே வந்த பிறகு சந்தோஷமா இருந்தாங்களா? ஓங்கிய புயத்தினாலும் வல்லமுள்ள கரத்தினாலும் தேவன் அவர்களை எகிப்தின் இருப்பு களவாயிலிருந்து ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே வெளியே கொண்டு வந்தாரே, சந்தோஷமா இருந்தாங்களா என்றால் இல்லை. தண்ணி கிடைக்கல என்று கூக்குரல் இட்டார்கள். கிடைத்த தண்ணி கசப்பாயிருக்கிறதே என்று அழுதார்கள். எங்களுக்கு மீன் கிடைக்கலையே, இறைச்சி கிடைக்கலையே என்று அழுதார்கள். வேதனை. மற்றவர்களை போல எங்களுக்கு கல்லறை இல்லையே என்று அழுதார்கள். எதுக்கெல்லாம் வருத்தம் பாருங்க. தண்ணி இல்லையே அழுகை, இறைச்சி கிடைக்கலையே அழுகை, நல்ல கல்லறை இல்லையே, எகிப்தில இருந்தா எங்களுக்கு கல்லறையாவது கிடைச்சிருக்குமே, இந்த வனாந்திரத்தில் கல்லறை கூட இல்லையே என்று அழுதார்கள். ஒரு பவர் கிரைஸ். என்ன மோசே ஆரோன் மாத்திரம் தானே பெரிய ஆளு, நாங்கெல்லாம் பெரிய ஆட்கள் இல்லையா? இவங்க ரெண்டு பேரை தான் பாஸ்டர் கூப்பிடுறாரு, இவனை தான் எல்லாம் செய்ய சொல்றாரு, நாங்கெல்லாம் செய்ய மாட்டோமா? சஞ்சலம். பாஸ்டர் அவங்க பேரையே சொல்றாரு, என் பேரை சொல்ல மாட்டேக்காரு. சஞ்சலம். வீட்டில் போய் வருத்தப்படுறாங்க, என்ன பாஸ்டர் கண்டிக்கவே மாட்டேக்கிறாரு. நமக்கு மெய்யான விடுதலை எகிப்திலிருந்து வந்ததுனால கிடைக்கவில்லை. அங்கே விபச்சாரம் இருந்தது, விக்கிரகாராதனை இருந்தது, பூமி தன் வாயை பிளந்து அவர்களை விழுங்கினது. அப்போ அழுகை இருந்திருக்குமே, பற்கடிப்பு இருந்திருக்குமே. பட்டயத்தால் 23,000 பேர் வெட்டப்படுகிறார்கள். அழுகை இருந்திருக்குமே, பற்கடிப்பு இருந்திருக்குமே. அப்படியானால் எகிப்திலிருந்து விடுதலை பெற்றபடியினாலே அவங்க சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகலை. தண்ணி இல்லை வருத்தம், சாப்பாடு இல்லை வருத்தம், எனக்கு முதலிடம் கிடைக்கலன்னு வருத்தம், விபச்சாரத்தினால வருத்தம், விக்கிரகாராதனையினால வருத்தம், கலரை கிடைக்கலையேன்னு வருத்தம், இறைச்சி இல்லையேன்னு வருத்தம். அவங்களால எகிப்தில் மாத்திரம்தான் அவங்க துக்கமாக இருந்தார்கள் என்றல்ல, எகிப்தை விட்டு வெளியே வந்தாலும் துக்கம்தான். பிரியமானவர்களே, அவர் சொல்றாரு, ஐ நோ யுவர் சாரோஸ், ஐ நோ யுவர் சாரோஸ். அதனால்தான் சங்கீதம் 13:2 இப்படியாக வாசிக்கிறோம். என் இருதயத்தில் சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறேன். என் சஞ்சலத்தை இருதயத்திலே
நித்தம் வைத்து இருதயத்தில் முழுவதும் சஞ்சலத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். எப்போ பாரு கவலை. அடிக்கடி விளையாட்டாக சொல்லுவேன், யாராவது விஷ் பண்ணாமல் போயிட்டாங்கன்னா கவலை, ஏன் நான் அவங்க விஷ் பண்ணலை. யாராவது சிரிச்சுட்டு வந்து விஷ் பண்ணாங்கன்னு இவங்க என்னை சிரிச்சுட்டு வந்து விஷ் பண்ணுறாங்க. நித்தம் நித்தம் இருதயத்தில் சஞ்சலத்தை வைத்து கொண்டு ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணிக்கொண்டு, ஏன் இப்படி, ஏன் இப்படி எனக்கு கஷ்டம், ஏன் எனக்கு இப்படி திருமண வாழ்க்கை இப்படி ஆச்சு, ஏன் எனக்கு இப்படி ஆச்சு. உன் வாழ்க்கையில் பிச்சைக்காரனை திருமணம் கட்டினாலும் நீ அழுதுகிட்டு தான் இருப்ப, உன் வாழ்க்கையில் கோடீஸ்வரனை திருமணம் கட்டினாலும் நீ அழுதுகிட்டு தான் இருப்ப, உன் வாழ்க்கையில் ஒரு ஏழையை கட்டினாலும் நீ இப்படி தான் இருப்ப, ஒரு பெரிய ராணியை கட்டினாலும் நீ இப்படி தான் இருப்ப. ஏன்னா அது நீ, அதான் நீ. இருதயத்தில் நித்த நித்தம் சஞ்சலத்தை வைத்து கொண்டிருக்கிறவ எங்கே இருந்தாலும் அப்படி தான் இருப்பான். அது மனைவி ராணியா ஏழையா என்பதல்ல, மாமனார் கோடீஸ்வரனா அவர் பரதேசியா என்பதல்ல, உன் இருதயத்தில் சஞ்சலத்தை வைக்கிறேன். எது வரைக்கும் இப்படி இருக்க போகிறோம் பிரியமானவர்கள்? இன்றைக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும். 38:17 வாசிக்கிறேன். நான் தடுமாறி விழ ஏதுவாய் இருக்கிறேன், நான் தடுமாறி விழ ஏதுவாய் இருக்கிறேன், என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது, என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது. எங்க அக்கா வீட்டில் ஒரு நல்ல ஃப்ரிட்ஜி, ஒரு 7-8 உயரத்துக்கு உயிரோடு மனுஷனை தூக்கி உள்ளே வச்சிடலாம். அப்படி ஒரு ஃப்ரிட்ஜி, ஏசி ஒர்க் பண்ணலன்னா உள்ளே போய் உட்காந்துக்கலாம். எங்கள் அக்கா வீட்டில் அப்படி ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாங்க, ஒரே சண்டை புருஷன்ட. நான் எப்படி ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா இப்போ ஒன்றுமே செய்ய முடியாது, செய்கிறதெல்லாம் வேஸ்ட்டாக போகுது. ஐயோ ஃப்ரிட்ஜ் இல்லாதனால தான் இவ்வளோ நஷ்டம், ஃப்ரிட்ஜ் இல்லாமல் எனக்கு என்ன செய்ய முடியும், காய்கறி வாங்கி அப்படியே ஒரு மாதம் வச்சுக்குவேனே, எல்லாம் பேசி சண்டை போட்டு அழுது புரண்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் ஃப்ரிட்ஜ் வாங்கி கொண்டு வந்து வச்சாச்சு. கத்தரிக்காய் வாங்க காசு இல்லை, தேவையா ஃப்ரிட்ஜ்? உள்ள கத்தரிக்காய் வாங்கி வைக்க காசு இல்லை, ஃப்ரிட்ஜ் தேவையா? பிரியமால அவர் சொல்கிறாரு, என் துக்கம் எப்போது எனக்கு முன்பாக இருக்கிறது, தடுமாறி விழ ஏதுவாக இருக்கிறேன். இதுதான் தடுமாறி விழுறது. ஃப்ரிட்ஜ் வேண்டான்னு சொல்லலை, நல்ல ஃப்ரிட்ஜ் வாங்க. சில ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கேன், ஐயா வந்து ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, சந்தோஷமாக போய் ஜோம் பண்ணுறேன். வேதம் சொல்லுது, அறிவினாலே வீடுகள் அருமையும் இன்பமான பொருட்களாலே நிறைந்திருக்கும். ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் யுவர் பிளஸ்ஸிங்ஸ். நல்லா ஃப்ரிட்ஜ் வாங்குங்க, நல்ல பொருள் வாங்குங்க, ஆனால் தடுமாறி விழாதீங்க, தடுமாறி விழாதீங்க. உங்களுக்கு பொல்லாப்பு வர பண்ணுகிற காரியம் எது என்று பாருங்கள். 2 ஃப்ரிட்ஜு காணும். நான் வந்து ஜோம் பண்ண சிஸ்டர் அந்த ஃப்ரிட்ஜு எங்கே தூக்கிட்டு போயிட்டான், நான் ஜோம் பண்ண அந்த பைக் எங்கே தூக்கிட்டு போயிட்டான், தேவையே அதுக்கு ஒரு பைக். பிரியமானவர்களே, தடுமாறி விட ஏதுவாக இருக்கிறேன். ஒரு அருமையான வசனம், 39:2 சங்கீத வாசியங்கள். நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். இப்படி ஒரு சிலர் இருப்பாங்க, நான் பேசவே மாட்டேன், வாய் திறக்க மாட்டேன், நல்லதோ கெட்டதோ நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். இப்படி வாயை மூடிக்கிட்டு இருந்தாலும் துக்கம் அதிகரிக்கிறது. நம்ம பர்சனாலிட்டி மாறாமல் நம்ம வாய் பேசினாலும் துக்கம் போகாது, வாயை மூடினாலும் துக்கம் போகாது. நலமானதையும் பேசாம, நலமானதை பேசுறதுக்கு தானே வாய் கொடுத்துருக்குது, நலமானதை பேசுறதுக்கு தானே வாய் கொடுத்துருக்குது. இந்த காந்தி 3 வச்சுருந்தார், அந்த 3 ஒன்று கண்ணை மூடிக்கிட்டு இருக்குமா, தீமையை பார்க்க மாட்டேன். இன்னொரு குரங்கு காதை பொத்திக்கிட்டு இருக்குமா, நான் தீமையை கேட்க மாட்டேன். இன்னொரு குரங்கு வாயை பொத்திக்கிட்டு இருக்குமா, நான் தீமையை பார்க்க மாட்டேன். இப்போ ஆவிக்குரிய உலகத்தில் இப்படி 3 இருக்குது, நல்லதை பார்க்கவே மாட்டேன், குரங்கு கண்ணை மூடிக்கும், நல்ல காரியத்தை கேட்கவே மாட்டேன். அவளை பற்றி, இவளை பற்றி, இவன் விழுந்து போனதை பற்றி, அவன் ஓடி போனதை பற்றி, ஊர் கதையெல்லாம் போடுற குப்பை தொட்டி இந்த காது. ஆனால் எதை கேட்காது, நல்லதை கேட்கவே மாட்டேன். எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, நீங்கள் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சோன்னா தூக்கம் வருது பாஸ்டர். அது பெரியமானவர்கள், இந்த குரங்கு நல்லதை பார்க்காது, நல்லதை பேசாது. இன்னும் ஊழியத்தில் இந்த மாதிரி சில குரங்குகள் இருக்கு, நல்லதை பேசவே பேசாது. இப்படியும் 3 இருக்கு.
பிரியமானவர்களே அப்படி அமர்ந்திருந்தாலும் துக்கம் பெருகிச்சு நீதிமொழிகள் 15:13 வாசிக்கிறோம் மன துக்கத்தாலே ஆவி முறிந்து போகிறது மன துக்கத்தாலே ஆவி முறிந்து போகிறது பிரியமானவர்களே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது துக்கத்தை எப்படி மாற்றுகிறது 127 சங்கீதம் 3 வசனம் வாசியுங்கள் 127:3 நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதம் காலையிலே எழும்பி நேரப்பட இருட்டோட வேலைக்கு போய் ராத்திரி வரைக்கும் வேற வேலை செஞ்சு வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா அவர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் தப்பு அது குறிச்சுக்கோங்க மார்ஜின்ல அவர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையில் அளிக்கிறார் அவர் தான் நல்ல கர்த்தருக்கு பிரியமா இருங்க நீ வேலை செய்ய வேண்டாம் என்றல்ல தூங்கி கொண்டிருக்கும் போதே கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார் நீங்கள் முயற்சி செய்யாமல் இருக்கும்போதே கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் உங்களுடைய சிறிய முயற்சி பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அதனால தான் பிரசங்கியில நாம் வாசிக்கிறோம் 2:23 வாசியுங்கள் அவன் நாட்கள் எல்லாம் அலுப்பு உள்ளது அஞ்சால் அலுப்பு மறந்தன மாதிரி ஓடி 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 எப்போ பாரு ஓடி 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 அவன் நாட்களெல்லாம் அலுப்பு உள்ளது அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை ராத்திரியும் ஒழுங்கா தூங்குறது இல்லை பினாத்திக்கிட்டே இருக்கிறான் உலாத்திக்கிட்டே இருக்கிறான் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்க ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை இதுவும் மாயை இதுல என்னத்தை கண்டான் ஓடி ஓடி உழைச்சி என்னத்தை கண்டீங்க சேர்த்து சேர்த்து வச்சு என்னத்தை கண்டீங்க பிரியமானவர்கள் கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையிலும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இந்த சாட்சிக்கு அதை மாத்திரம் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் குறிப்புகளெல்லாம் இன்றைக்கு எடுக்க முடியலை ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறேன் எப்படி ஆனாலும் இந்த மாதத்தில் நம்முடைய சஞ்சலம் சந்தோஷமாக மாறும் நமக்கு விரோதமாக இருந்த தீர்ப்பை கர்த்தர் மாற்றி போடும் காரியம் மாறுதலாய் முடிய போகிறது நீங்கள் எதிர்பார்த்த முடிவே இல்லை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற முடிவை கொடுக்க போகிறார் ஹல்லேலூயா கர்த்தர் உங்களை பெரியவன் ஆக்குவார் உங்கள் நிமித்தம் உள்ள பயம் ஜனங்களை பிடிக்கும் பிரியமானவர் கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையில் கொடுக்கிறார் சாட்சிக்காக மாத்திரம் சொல்லுகிறார் நான் கல்லூரியிலே படிக்கும்போது இதே ஞானம் இதே அறிவு இதையெல்லாம் கொடுத்திருந்தார் ஆனாலும் நான் தோல்விகளை சந்தித்திருக்கிறேன் அதே ராபர்ட் சைமன் ரட்சிக்கப்பட்டேன் என்னுடைய மேற்படிப்பு படிக்கும்போது கர்த்தருக்கு உண்மையாக இருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை சாயந்தரத்துலேருந்து புக் எடுக்க மாட்டேன் அடுத்த நாள் பப்ளிக் எக்ஸாம்னா கூட புக் எடுக்க மாட்டேன் ஊழியத்துக்கு போவேன் எங்கேயாவது தெருப்பிரசம் கிராம ஊழியம் போயிட்டு ராத்திரி 10 மணி 11 மணிக்கு வரும் அடுத்த நாள் பரீட்சை பப்ளிக் எக்ஸாம் பிரியமானவர்களே பரீட்சைக்கு முன்னால் சிக்கன் பாக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் பரீட்சை எழுத முடியாத நிலை வந்தது 2 நாளைக்கு முன்பாக கொஞ்சம் அது பட்டது ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி பரீட்சை எழுத போனேன் என்னை தனியாக உட்கார வச்சு எழுத வச்சேன் எங்கள் அப்பா பரீட்சைக்கு அனுப்பும்போது சொன்னாங்க ராபர்ந்தர் ஏன்னா புக்கே திறக்கலை என் கண்ணிலெல்லாம் அந்த கொப்பளம் வந்துட்டு என்னை பார்த்த ஊழியக்கார் பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர் அடிக்கடி சொல்லுவார் தம்பிக்கு ஊசி குத்த இடம் கிடையாதுங்க ஊசி குத்த இடம் கிடையாது அப்படி புண்ணானது பரிசு எழுத முடியாதுன்ட்டாங்க எங்கள் அப்பா சொன்னாங்க போய் சும்மா அட்டன் பண்ணிட்டு வா ஒரு மாடல் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி கொஸ்டின் பேப்பர் அந்த டைமு ஜஸ்ட் அ ப்ராக்டிஸ் ஃபெயில் ஆகிறது பற்றிலாம் கவலைப்படாது எல்லாருக்கும் தெரியும் ஹெல்த் கண்டிஷன் கிட்டத்தட்ட 1 மாதம் பரீட்சைக்கு முன்னால் நான் புக் எடுக்கலை புக்கே எடுக்கலை எடுக்க முடியாது படிக்க முடியாது தேர்வு எழுதினேன் ஃபெயிலாகவே என்று தெரியும் ஆனால் எனக்குள்ள ஒரு உள்ளுணர்வு கர்த்தர் ஒரு அற்புதத்தை நடப்பிப்பார் என்று
பிரியமானவர்களே தேர்வு முடிவு வந்தது நான் பார்க்க போல பல்கலைக்கழகத்தில் வெளியிட்டிருந்தாங்க முதலாம் தேதி முதல் நாள் போல் ரெண்டாம் நாள் போல் மூணாம் நாள் என்ன ரிசல்ட் யார் யார் பாஸ் ஆகிருக்கா என்ன இருக்கா பார்க்கலான்னு போனேன் ஆனாலும் ஒரு நப்பாசை தப்பி தவறி தேர்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருப்பேனா அப்படின்னு நம்பர் பார்த்தேன் நம்பரை காணும் தேவையில்லாத ஒரு ஆசை ஏற விட்டுது செகண்ட் கிளாஸில் இருக்கா அப்படின்னு பார்த்தேன் செகண்ட் கிளாஸ்லையும் எனக்கு தெரியும் நான் பாஸ் ஆக மாட்டேன் 96 பேர் பரீட்சை எழுதினதில் எங்கள் கல்லூரியில் 33 பேர் ஃபெயில் ஆகியிருந்தாங்க ஒரு சிலருக்கு தான் ஃபஸ்ட் கிளாஸ் கிடச்சிது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஏன் நம்பர் தனியாக ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது என்னால் நம்பவே முடியலை இப்போ 13லேருந்து 15 அப்படின்னா ஒருவேளை இடையில தப்பாக கோடு போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் 13லேருந்து 15 அப்புறம் 17 அப்புறம் 21லேருந்து 30 அப்படி போட்டிருக்கும்போது தனியாக என் நம்பர் இருக்குது பிழையோட வாய்ப்பு இல்லை எனக்கு ஒரே ஆச்சரியம் எங்களுடைய பள்ளி பேராசிரியர்லாம் என்னை பாராட்டினாங்க அவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கு நினைவு இருக்கிறது 33 பேர் ஃபெயில் ஆனதை விட ராபர்ட் நீ பாஸ் ஆனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதுவும் எனக்கு ஃபஸ்ட் கிளாஸ் கிடச்சிருக்க ரொம்ப சந்தோஷம்னு சொன்னேன் அப்போல்லாம் அப்படி உடனே மார்க் ஷீட் கொடுக்க மாட்டாங்க 6 கழித்து என்னுடைய பேராசிரியர் எனக்கு கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்கிறேன் என்னுடைய பேராசிரியர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க ராபர்ட் கன்க்ராச்சுலேஷன்ஸ் நாங்கள் என்ன மேடம் அப்படின்னு நீ டீச்சிங் மேத்தமெட்டிக்ஸில் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் ரேங்க் வந்திருக்க அப்படின்னாங்க எனக்கு எப்படி இது கிடைத்தது பெருமைக்காக இல்லை கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையிலும் கொடுக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரியமானவர்களே நம்ம கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும் அவ்வளவுதான் வேதத்தில் வாசிக்கிற இயேசு 53:3-4 வசனங்கள் அவர் துக்கம் நிறைந்தவர் ஹி வாஸ் மேன் ஆஃப் சாரோஸ் அது ஆங்கிலத்தில் இருக்க துக்கத்தில் பழக்க அக்வென்டட் வித் சாரோ நம்ம எப்படி புறக்கணிக்கும் போது துக்கம் வரும் நம்ம நிந்திக்கும் போது எப்படி துக்கம் வரும் நமக்கு எப்படி எல்லாம் வேதனை வரும் எல்லாம் ஹீஸ் அக்வென்டட் வித் சாரோஸ் அவர் நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார் உங்கள் துக்கங்கள் எல்லாம் அவர் மேலே வச்சுருங்க அவர் இயேசு சிலுவையில் 5 காரியங்களை சுமந்தார் நம்முடைய பாவங்களை நம்முடைய வியாதி பலவீனங்களை நம்முடைய துக்கங்களை அவர் சிலுவையிலே சுமந்தார் நீங்கள் துக்கப்பட வேண்டாம் உங்கள் துக்கம் அவராலே சந்தோஷமாக மாறும் உங்கள் சஞ்சலம் சந்தோஷமாக மாறும் கர்த்தரவன் நம்பிக்கையாக இருங்க அந்த மாதத்திலே அவருடைய சஞ்சலம் சந்தோஷமாக மாறும் எப்போ மாறும் உங்களுக்கு பொல்லாப்பு தேடுகிறவள் மேல் நீங்கள் கூடி கை போடும்போது ஆண்டவர் பிரமாணத்தை மாற்றுகிறார் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார் ஒரு சில வசனங்களை குறிப்பிடுகிறேன் குறித்து கொள்ளுங்கள் ஏசாயா 35:10 ஏசாயா 35:10 ஏசாயா 51:11 எரேமியா 31:12-13 பிரியமானவர்கள் என்ன பார்க்கிறோம் வாசியுங்கள் ஏசாயா 35:10 கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து உலக வேஷத்திலிருந்து உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து பகட்டுக்காக படோடபத்துக்காகப்பட்ட கடனிலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து டிவி மொபைல் ஃபேஷன்ஸ் இப்படிப்பட்ட அடிக்ஷனில் இருந்து கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார் இன்றைக்கு நிறைய பேருக்கு சபைக்கு வர்றதே ஒரு துக்கமாக இருக்கும் ஆனால் யார் கர்த்தரால் மீட்கப்பட்டார்கள் யார் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையானார்கள் யார் சத்தியத்துக்கு தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள் அவர்கள் சியோனுக்கு வரும்போதே சந்தோஷமாக வருவார்கள் அவங்க தான் சபைக்கு சந்தோஷமாக வர முடியும் நிறைய பிள்ளைகளுக்கெல்லாம் சபைக்கு வரனாலே போர் அடிக்கும் ஏதோ கடமைக்கு வருவாங்க ஆனால் யார் ஆனந்த களிப்புடன் பாடி சபைக்கு வரும் தெரியுமா மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் வாசியுங்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயிடும் தமிழில் சொல்லுவாங்களே துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி போயிட்டு
பிரியமானவர்களே சபைக்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா வருவார் கணவன் மனைவி குடும்ப பிள்ளைகள் சந்தோஷம் மகிழ்ச்சியா வருவார் இன்றைக்கு ஆங்கில ஆராதனை முடிந்த உடனே ஒரு சகோதரி சொன்னாங்க நான் இன்றைக்கு சபைக்கு வரும்போது அழுதுகிட்டே வந்தேன் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார் நேற்றெல்லாம் சஞ்சலப்பட்டிருப்பீங்க வேதனைப்பட்டிருப்பீங்க இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் இந்த மாதத்துக்காக என்றெல்லாம் நான் வாக்கு திட்டம் எடுப்பதில்லை உங்களுக்கு தெரியும் இந்த மாதத்தில் இந்த வார்த்தை கர்த்தர் கொடுத்தபடினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த மாதத்தில் கர்த்தரால் உள்ள ஒரு மீட்பை கர்த்தரால் உள்ள ஒரு ரிடெம்ஷனை கர்த்தரால் உள்ள ஒரு விடுதலையை விரும்புங்க நீங்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவீர் டிசம்பர் மாதத்தில் மாத்திரமல்ல நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போய்விடும் பிரியமானவர்களே எரேமியா 31 அதிகாரம் 12-13 வசனங்களை வாசித்து நான் ஜெபம் பண்ணுவோம் வாசியுங்க அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே கெம்பீரித்து அவர்கள் வந்து இப்படி மீட்கப்பட்டவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே கெம்பீரித்து சபையில் அவங்க தான் ஃப்ரண்டில் நிற்பாங்க உச்சியில் நிற்பாங்க சிலதெல்லாம் சபையில் கிட விழுந்து கிடக்கும் ஆனால் நீங்கள் மீட்கப்படுங்க உங்கள் சஞ்சலம் உங்களுக்கு பொல்லாப்பு வர பண்ணுகிறவங்களை கூடி பாஸ்டரோடு சேர்ந்து பாஸ்டர்மாவோடு சேர்ந்து பெரியமலை சத்தியத்தோடு சேர்ந்து பெற்றோரோடு சேர்ந்து பிள்ளைகளோடு கூட சேர்ந்து கூடி உங்களுக்கு பொல்லாப்பு வர பண்ணுகிற காரியங்களை கண்டுபிடித்து அவைகளை அழித்து போடுங்க நீங்கள் சபையின் உச்சியிலே நிற்பீர்கள் சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை கர்த்தர் அருளும் கோதுமை திராட்சை ரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்று குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள் எங்க பிரியமானவர்களே சீயோன்ல கர்த்தர் அருளும் கோதுமை திராட்சை இதற்கெல்லாம் ஆவிக்குரிய பொருள் உண்டு விளக்க நேரம் இல்லை கர்த்தர் அருளும் கோதுமை கர்த்தர் அருளும் திராட்சை ரசம் கர்த்தர் அருளும் எண்ணெய் கர்த்தர் அருளும் ஆட்டுக்குட்டிகள் கர்த்தர் அருளும் கன்று குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள் அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கும் அவர்கள் இனி தொய்ந்து போ இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன் இனி நீங்கள் தொய்ந்து போக மாட்டீங்க விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம் ஹல்லேலூயா கர்த்தர் அருள்ற கோதுமை கர்த்தர் அருள்ற திராட்சை ரசம் கர்த்தர் கை தட்டுங்க நல்லா கர்த்தர ஸ்தோத்திரிங்க கர்த்தர் அருளுகிற எண்ணெய் கர்த்தர் அருளுகிற காட்டுக்குட்டி கர்த்தர் அருளுகிற கண்டுக்குட்டி ஓ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் என் வாழ்க்கை கர்த்தர் நீர்ப்பாய்ச்ச போகிறார் கர்த்தர் என் தேவைகளை சந்திக்க போகிறார் நான் மீட்கப்பட்டு விட்டேன் என்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெறும் எகிப்திலிருந்து வந்தா போதாது தண்ணி கிடைக்கலையே எனக்கு இறைச்சி கிடைக்கலையே எனக்கு சாப்பாடு கிடைக்கலையே எனக்கு பதவி கிடைக்கல எல்லாம் என்ன விட்டு போயிடுச்சு நான் சியோனுக்கு ஆனந்த கழிப்பட வரேன் அதன் உச்சியில வந்து நான் கெம்பி இருக்கிறேன் நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கிறேன் இனி நான் தொய்ந்து போவதில்லை வாசியுங்க 13 வசனம் அப்பொழுது கண்ணிகை நல்லா கவனிங்க இதோடு கூட உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன் பிரியமா அப்பொழுது அப்படி நம்ம சந்தோஷமா இருக்கும்போது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள் இங்க இருக்கிற கன்னிகைகள் வாலிப பிள்ளைகள் எல்லாம் எழும்புங்க பார்க்கலாம் சீக்கிரமா ஹல்லேலூயா கன்னிகைகள் வாலிப பிள்ளைகள் எல்லாம் எழும்புங்க சீக்கிரம் வாலிப பிள்ளைகள் எழும்புங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா நல்ல சந்தோஷமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் உங்களுடைய வீட்டில் இருந்த வருத்தம் துக்கம் அப்பா மாட்டு இருந்த கோபம் மற்றவங்க மேல இருந்த எரிச்சல் எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி போடுகிறார் உங்களுடைய சஞ்சலம் ஹல்லேலூயா சந்தோஷமா மாறுறபடினால வாலிபரும் கன்னிகளும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம் ஹல்லேலூயா 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 முதியோரும் கூட அவர்களோடு கூட முதியோர் அப்படி பிள்ளைகள் இல்லைங்க முதியோர் எழுமுங்க அவர்களோடு கூட நம்ம எல்லாரும் சபையாய் நிற்போம் வாலிப பிள்ளைகளோடு பெரியவர்கள் பெரியவர்களோடு கூட வாலிப பிள்ளைகள் ஓ சிறு பிள்ளைகள் எல்லாரும் 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 ஆனந்த களிப்பாய் கொஞ்ச நேரம் மகிழுங்க பார்க்கலாம் எப்படி மகிழ முடியுமோ மகிழுங்க இந்த மாதத்திலே என் சஞ்சலம் சந்தோஷமாய் மாறுகிறது என்னுடைய துக்கம் மகிழ்ச்சியாய் மாறுகிறது ஏதோ பணம் கிடைக்கிறதுனால அல்ல வருமானம் பெறுகிறதுனால அல்ல கர்த்தரின் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறார் கர்த்தர் எனக்கு கோதுமை அருளுகிறார் கர்த்தர் எனக்கு திராட்சை ரசத்தை அருளுகிறார் ஓ